உலகளவில் காளான்கள் ஒரு பிரபலமான உணவாக இருக்கின்றன காளான்களில் பல வகை இருக்கின்றன பக்குவத்திலும் சுவையிலும் இருக்கும் பல காளான்களுக்கு மத்தியில் உயிரை வாங்கும் சில கொடிய விஷ காளான்களும் அவற்றின் விஷத்தன்மை பற்றி அறியாத காளான் விரும்பிகள் அவற்றை சாப்பிட்டு விட்டால் காளான் சாப்பிட போய் காளான் கூப்பிட போக வேண்டியிருக்கும் எனவே காளான் சாப்பிடுவோர் வேளாண் வல்லுநர் பரிந்துரைக்கும் காளான் சாப்பிட்டு தேவையற்ற உடல் பாதைகளையும் உயிர் அபாயங்களையும் தவிர்க்கலாம் காலான்களில் உள்ள ஒன்பது விஷமிக்க காலான்களை பற்றி இப்போது பார்ப்போம் டெத் கேப் அறிவியல் ரீதியாக அமனிட்டா ஆரோச்சி என்று அறியப்படும் டெத் என்பது ஐரோப்பாவில் பரவலாக பரவியிருக்கும் ஒரு கொடிய விஷ காளானாகும் இந்த காளான் குடையின் மேற்பகுதி பச்சை நிறத்திலும் உட்பகுதி மற்றும் தண்டு வெள்ளை நிறத்திலும் இருக்கிறது டெத் காளான்கள் ஸ்ட்ரா மஷ்ரூம் மற்றும் சீசஸ் மஷ்ரூம் போன்ற பல உண்ணக்கூடிய காளான்களை ஒத்திருப்பதால் பலர் இதனை தெரியாமல் சாப்பிட்டு தீவிர உடல் பாதிப்புகளுக்கு உள்ளாகிறார்கள் காளான்களில் நச்சு பொருட்கள் இருக்கின்றன இந்த நச்சுக்களை சமைப்பதன் மூலம் நீக்கவோ குறைக்கவோ முடியாது இந்த டெத் கேப் காளானின் ஒரு பகுதி மட்டுமே ஒரு மனிதனை கொள்ளும் அளவுக்கு விஷத்தன்மையுடையது டெத் கேப்பின் விஷமானது கல்லீரல் மற்றும் சிறுநீரக செயலிழப்பை ஏற்படுத்தி மரணத்திற்கு இட்டுச் செல்லும் உலகில் காளான்களால் ஏற்படும் உயிரிழப்புகளுக்கு கொடிய விஷமுள்ள இந்த டெத் கேப் காலான்கள் முக்கிய பங்கு வகிக்கின்றன லெபியோட்டா பிரின்யோ இன்கார்னாட்டா என்பது டாப்பர்லிங் காலானின் அறிவியல் பெயர் இதன் கொடிய விஷத்தன்மை காரணமாக இதனை டெட்லி டாப்பர்லிங் என்று அழைக்கின்றார்கள் அதிக விஷத்தன்மையுள்ள ஆல்பா அமனிட்டின் எனும் விஷம் டாப்பர்லின் காளான்களில் இருக்கின்றது டாப்பர்லிங் காளான்கள் ஐரோப்பாவிலும் ஆசியாவின் மிதவெப்ப நிலவும் பகுதிகளிலும் காணப்படுகின்றன டாப்பர்லிங் காளானின் குடை சுமார் ஒன்னரை முதல் நான்கு சென்டிமீட்டர் வெட்டமுடையது குடையின் மேற்புறம் மாநிலத்தில் புள்ளிகள் உட்புறம் மற்றும் தண்டு வெள்ளை நிறத்திலும் இருக்கின்றது கல்லீரலை காலி பொண்ணும் கொடிய விஷத்தைக் கொண்டுள்ளி அறியாமல் சாப்பிட்டு விட்டு அவ்வப்போது மரணத்தை தழுவுகின்றனர் ஸ்பெயின் மற்றும் துனிஷியாவை சேர்ந்தவர்கள் ஏஞ்சல்ஸ் டெஸ்ட்ராயிங் ஏஞ்சல்ஸ் என்பது வெள்ளை நிறத்தில் இருக்கும் விஷ ஆகும் இதன் அறிவியல் பெயர் அமனிட்டா பிஸ்போரிஜரா என்பதாகும் வட அமெரிக்கா மற்றும் ஐரோப்பாவின் கிழக்கு மற்றும் மேற்கு பகுதிகளில் காணப்படும் இந்த காலான்கள் மரங்கள் அடர்ந்த பகுதிகளின் விளிம்புகளிலும் மற்றும் மரங்கள் மற்றும் புதர்களுக்கு அருகிலுள்ள புல்வெளிகளிலும் காணப்படுகின்றன டெஸ்ட்ராயிங் ஏஞ்சல் காலான்களில் ஆரண்ய பாலிமரேஸ் இரண்டு மற்றும் மூன்று ஆகிய விஷங்கள் இருக்கின்றன இந்த காளானின் ஒரு பகுதியை சாப்பிட்டாலும் கூட உயிருக்கு ஆபத்தான நிலைமைகளுக்கு இட்டு செல்லும் இதனை தவறுதலாக சாப்பிட்டு விடுவோருக்கு கல்லீரல் மற்றும் சிறுநீரகத்தில் செயலிழப்பை ஏற்படுத்தும் அதற்கு முன்பாக வாந்தி வலிப்பு தசைப்பிடிப்புகள் மயக்கம் மற்றும் வயிற்றுப்போக்கு போன்ற அறிகுறிகளை காட்டும் ஃபூல்ஸ் மஷ்ரூம் அறிவியல் ரீதியாக அமனிட்டா வெர்னா என்று அழைக்கப்படும் ஃபூல்ஸ் மஷ்ரூம் தீவிர விஷத்தன்மையை கொண்ட காளான்களில் ஒன்று இந்த காளான்கள் ஐரோப்பாவில் இலையுதிர்க்கும் மரங்கள் மற்றும் ஊசி இலை மரங்களுக்கு அருகில் வசந்த காலத்தில் வளர்கின்றன முற்றிலும் வெள்ளை நிறத்தில் இருக்கும் இந்த காளான் ஆல்பா அமினிட்டின் எனும் விஷக்கலவையை கொண்டுள்ளது இதனை சாப்பிட்டு விட்டால் கல்லீரல் மற்றும் சிறுநீரக செயலிழப்பு ஏற்படும் லிட்டில் ஒயிட் இந்த சிறிய வெள்ளை காளான் அறிவியல் ரீதியாக என்று அழைக்கப்படுகிறது தென்மேற்கு சீனாவின் மாகாணத்தை கொண்ட இந்த மூன்று அமினோ அமிலங்களை கொண்டிருப்பதால் தீவிர விஷத்தன்மை உடையதாக இருக்கின்றது இந்த அமினோ அமிலங்கள் உடலுக்குள் சென்றால் ஒழுங்கற்ற இதய துடிப்பையும் மற்றும் இரத்த சர்க்கரை அளவையும் குறைத்து தீவிர உடல் உபாதைகளுக்கு இட்டு செல்கிறது மண்டையோட்டின் மேற்பகுதியை ஒத்திருக்கும் இந்த காளானின் அறிவியல் பெயர் கேலரினா மார்ஜினட்டா என்பதாகும் இந்த காளானின் குடை மஞ்சள் நிறத்தில் இருந்து மாநிலம் வரை இருக்கும் தண்டு துருப்பிடித்ததைப் போல இருக்கும் வட அமெரிக்கா ஐரோப்பா மற்றும் ஆசியாவில் பரவலாக காணப்படும் இந்த ஸ்கல்கேப் காளான்கள் அழுகிய ஊசியிலை மரங்களில் வளர்கின்றன ஸ்கல்கேப் காளான்கள் டெத் கேப் காளான்களில் காணப்படும் அதே அமன்டாக்சின் விஷத்தை கொண்டிருப்பதால் இதனை சாப்பிடுவது உயிருக்கு ஆபத்தானது தவறுதலாக இதனை சமைத்து சாப்பிடும் மனிதர்களுக்கு கல்லீரல் பாதிப்பு வாந்தி ஹைப்போதெர்மியா வயிற்றுப்போக்கு ஏற்படும் உரிய சிகிச்சை எடுத்துக் மரணம் கூட சம்பவிக்கும் ஃபால்ஸ் சாம்பிக்னான் என்ற அறிவியல் பெயரை கொண்ட ஃபால்ஸ் சாம்பிக்னான் காளான் புனல் வடிவத்தில் இருக்கும் ஒரு விஷ காலானாகும் ஐரோப்பா மற்றும் வட அமெரிக்காவில் புல்வெளி பகுதிகளில் காணப்படும் இந்த காலானில் எனும் விஷம் இருக்கின்றது இந்த விஷமானது அசாதாரணமான உமிழ்நீர் சுரப்பு வியர்வை சுரப்பு மற்றும் கண்ணீர் சுரப்பை ஏற்படுத்தக்கூடியது விஷத்தின் வீரியம் அதிகம் இருந்தால் பெரிய அளவுக்கு வயிற்று வலி வயிற்று போக்கு குமட்டல் சுவாச கோளாறு மற்றும் பார்வை மங்கள் ஆகிய ஆகியவற்றுக்கு வழிவகுக்கும் ஃபால்ஸ் மோரல் ஃபால்ஸ் மோரல் காளானின் அறிவியல் பெயர் ஜைரோமிட்ரா எஸ்குலென்டா என்பதாகும் இந்த காளான் அதன் சுவைக்காக அறியப்படுகிறது ஆனால் சுவையோடு மோனோமெத்தில் ஹைட்ரசைன் எனும் விஷத்தை கொண்டுள்ளது இந்த காளானை சாப்பிடுவதால் வெகு சிலருக்கு பாதிப்பு ஒன்றும் ஏற்படுவதில்லை என்றாலும் பெரும்பாலானோருக்கு இதன் விஷத்தின் தாக்கம் கடுமையான விளைவுகளையும் நீண்டகால உடல் உபாதைகளுக்கும் வழிவகுக்கும் Webcab

சிகிச்சை பெற தவறினால் மரணமும் ஏற்படும் மேலும் போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள எஸ்எஸ் டிவி தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க